ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜே பி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட்டை வச்சு ஒரு ஸ்வீட்னா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேரட் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் கட் பண்ணி வச்ச கேரட் போட்டுக்கிறேன். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கிறேன். வேக வச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கிறேன். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் ஜீனி போட்டுக்கிறேன். ஐம்பது கிராமு கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கிறேன். சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலக்கியாச்சு. அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கடாயை சூடு பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கேரட் பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கிறேன். கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பப்போ நெய் கொஞ்சம் சேர்த்து கிளறணும். நான் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். மறுபடியும் 1/4 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். மறுபடியும் 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் நெய் தேவைப்படும். நெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா திக்காயிடுச்சு. இறக்கிக்கிறேன். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். கிளறின கேரட் கலவையை அதில் ஊற்றிக்கிறேன். நல்லா பரவலாக தடவிக்கிறேன். கேரட் கலவை நல்லா ஆறிடுச்சு. மேலே கொஞ்சம் சுகர் பவுடர் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவலை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதே மேலே போட்டுக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட கேரட் ஸ்வீட் ரெடி. நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.